வணக்கம் வின் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொழில், வீடு, திருமணம் போன்ற உங்களின் பல்வேறு ஜோதிட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ளார் பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா, இப்போ தேர்வு நேரமா இருக்கிறதுனால பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி ஒரே பதட்டமா இருக்காங்க. ஸோ அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு அதுல ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்காங்க? ஆமா, பரிகாரம்னு என்ன சொல்றது, அதாவது இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் வந்துவிட்டாலே மாணவர்கள் அனைவருமே வந்து ஒரு பரீட்சை எழுதுகிற காலகட்டம். அதில் முக்கியமா நம்முடைய மாணவ செல்வங்கள் பள்ளியிறுதி தேர்வு, அந்த எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பிளஸ் டூன்னு சொல்லக்கூடிய, டென்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பள்ளியிறுதி தேர்வு, பள்ளி தேர்வை வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம சென்ற வருடங்களில் கூட இந்த நேரங்களில் வந்து நீங்கள் இதே மாதிரியான ஒரு கேள்வி கேட்டு மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கான பரிகாரங்களை சில விஷயங்களை ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கிறேன். அதன்படி நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இயல்பாகவே நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது ஜாதகத்தில் லக்னாதிபதி எவருக்கு வலுத்து கொஞ்சம் யோக ஜாதகமாக இருக்கிறதோ அவருக்கு பரிகாரமே தேவையில்லை, அவர் வந்து இறை நம்பிக்கை இல்லாதவராக கூட இருக்கக்கூடும், மனித முயற்சியால் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து மாணவ பருவத்திலே கிரகங்களே கொடுத்துரும். இதை தவிர்த்து கொஞ்சம் நடுத்தரமான யோகமுள்ள, கொஞ்சம் முயன்று படித்து முன்னேறி செல்லக்கூடிய சில பேருக்கு வந்து இறை வழிபாடு உள்ளிட்ட சில தேவையா பரிகாரங்கள் தேவை அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அதன் மாதிரி கொஞ்சம் நடுத்தரமான மார்க் வாங்க, நான் என்ன தெளிவாக உடச்சி சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களுக்கு பரிகாரமே தேவையில்லையே, முயற்சி தானே, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன்மை வேறுத்த கூலி தரும் அப்படின்றது தெய்வ புலவருடைய வாக்கு. அதன்படி வந்து நன்கு படிக்கக்கூடிய, நன்கு முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வந்து பரிகாரங்கள் தேவையில்லை. இருந்தாலும் எல்லோரும் முதல் மார்க் எடுத்துடுறது இல்லையா, ஒரு 100-140 பேர் கொண்ட ஒரு கிளாஸில் எல்லாரும் 100க்கு 100 எடுத்து விடுவதில்லை. 100க்கு 100 எடுப்பவர்களும் இருக்கிறார்கள், 10 மார்க் 20 மார்க் எடுத்து தேர்வில் தவறுபவர்களும் இருக்கிறார்கள். அடிப்படையில் அந்த சிறிது கவனக்குறைவாக படிக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் இயல்பாகவே எதையும் ஒரு முயற்சி எடுத்து செய்யக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் பரிகாரம்ன்றது உண்டு. பரிகாரங்களே விஞ்ஞான ரீதியிலான பரிகாரங்கள் தான் அப்படின்றத நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த அமைப்பின்படி கல்விக்கு, ஆரம்ப கல்விக்கு காரணமான கிரகம் புதன். ஒரு செயல் என்பது வந்து கிரகங்களுடைய கூட்டுச் சேர்க்கையால் நடைபெறுவது அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். அந்த அமைப்பின்படி தனி ஒரு கிரகம் மட்டும் எதையுமே கொடுத்துட முடியாது. இருந்தாலும் ஒரு செயலுக்கு முதன்மையான கிரகம் காரகன்னு நாங்கள் சொல்லுவோம். அதன்படி வித்தைக்கு அதிபதி, வித்யா காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் புதன் தான். அப்போ அந்த புதனுடைய நிறம் பச்சை, அந்த புதனுடைய வாகனம் குதிரை, அந்த புதனுடைய தானியம் பச்சை பேர். இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து என்னென்னா, இந்த கிரகத்தில் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்டீங்க, அதனால் வந்து இதில் வேறு சில விஷயங்களையும் சொல்லித்தான் ஆகணும். அதாவது நம்முடைய ஞானிகள் ஒரு கிரகம் செயல்படுகின்ற, ஒரு கிரகம் ஆதிக்கம் செலுத்துகின்ற சில விஷயங்களை நமக்கு வந்து கணிச்சு சொன்னது வந்து அந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமை இழந்திருக்கின்ற நிலைமையில் அந்த கிரகத்தின் வலுவுள்ள பொருட்களை பயன்படுத்தி அல்லது அந்த பொருட்களின் அருகில் இருந்து அந்த கிரகத்தின் இழந்த வலுவை ஓரளவுக்கேனும் நம்ம வந்து பரிகாரம்ன்ற பேரில் திரும்ப அடைஞ்சுக்கிறதுக்கு தான், இதுக்கு பேர் தான் பரிகாரம். இதை பற்றி ஒரு நாள் நம்ம விண்டியில் ஒரு பெரிய ஒரு விவாதம் கூட நடத்தலாம், பரிகாரங்கள் எவ்வாறு செயல்படும், அது உண்மையா உண்மை இல்லை அப்படின்றது. மற்றபடி வழிபாடுன்றது வேற, பரிகாரம்ன்றது வேற. இப்போ நீங்க கேட்ட அமைப்புக்கு மாணவர்களுக்கு பரிகாரம்னு சொல்ல போனா, இந்த பச்சை நிறத்தை எந்த ஒரு மாணவர் கல்வியில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறாரோ அவரை சுற்றி, அவருடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, அவரை சுற்றி பச்சை நிறத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதன் கிரகம் பச்சை நிறத்திற்கு அதிபதி. இந்த இளம் பருவத்தில் வந்து நீங்க வந்து ஒரு குழந்தை வந்து கவனக்குறைவாக இருக்குன்னா, அதை நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், எந்த குழந்தை கவனக்குறைவாக இருக்கிற குழந்தை, ஒரு அதிகமாக அக்கறை இல்லாமல் இருக்கிற குழந்தை, விளையாட்டுத்தனமாக இருக்கிற குழந்தையில பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தின் மேல் அதிகமான ஈடுபாடு காட்டும். இதை நீங்கள் பெற்றோர்கள் நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். ஒரு கவனக்குறைவாக, ஒரு படிப்பை விட விளையாட்டில் ஆர்வமாக இருக்கின்ற, ஒரு எதையும் மேலோட்டமாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற, கொஞ்சம் ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கிற குழந்தை பச்சையை விட சிகப்பு நிறத்தை அதிகமாக விரும்பும், பச்சையை விட சிகப்பு நிறத்தோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கும். எப்படி தொடர்பு கொண்டிருக்கும்னா, அதிகமான பச்சை சிகப்பு ட்ரெஸ் அதுக்கு போடுவீங்க, அதோடைய சுற்றுச்சூழல் சிகப்பாக இருக்கும், பெட்ஷீட்டு தலானி இதிலெல்லாம் சிகப்பு நிறத்தை வச்சுருப்பீங்க. இப்போ அந்த நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் பெற்றோர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால், அந்த கவனக்குறைவாக ஒரு ஆவரேஜ் ஆக இருக்கின்ற ஒரு குழந்தையை சுற்றி பச்சை நிறமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த குழந்தையை பச்சை நிறத்திற்கு அதிபதியான பச்சை கிளியை தன்னுடைய கையில் ஏந்தி இருக்கின்ற
மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட செய்யுங்கள். புதன்கிழமை புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதும் அந்த பச்சை நிறத்தை அந்த குழந்தைக்கு அதனுடைய இன்னர் வேர்ட்ஸ், அந்த குழந்தை வந்து உடம்புல தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான இன்னர் வேர்ட்ஸ் எல்லாம் பச்சை நிறத்தில் போட்டுக்கலாம். அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற படுக்கை மேஜை படுக்கை விரிப்பு இது போன்ற விஷயங்களை வந்து பச்சை நிறத்தை வைக்கலாம். பச்சை நிறம்னு நீங்கள் வந்துட்டாலே அது அறிவை தூண்டுகின்ற ஒரு நிறமாக மாறும். அறிவை தூண்ட வேண்டிய இளம் பருவத்தில் அது கல்வியாக மாறும். ஆக அந்த குழந்தையை சுற்றி பச்சை நிறமாக்கிக் கொள்வதும், அன்னை மீனாட்சியின் புகைப்படத்தை வந்து வச்சு அந்த குழந்தையை வணங்க சொல்வதும், புதனின் தானியமான பச்சை பயிர் ஒரு 17 வாரம், இது முக்கியமான பரிகாரம், ஒரு 17 வாரம் அந்த குழந்தை படுக்கின்ற தலையணைக்கு அடியில் ஒரு பச்சை பேப்பரில் அல்லது பச்சை துணியில் கொஞ்சம் பச்சை பயிர், அந்த பச்சை பயிரை வந்து மடித்து ஒரு சிறு பொட்டலமாக தலையணைக்கு அடியில் வச்சுட்டு 17 வாரம் இந்த குழந்தைக்கு தொடர்ந்து ஒரு அந்த கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற குழந்தை படுக்கின்ற தலையணைக்கு அடியில் பச்சை பயிர் பச்சை பேப்பரிலேயோ பச்சை துணியிலேயோ மடித்து அடியில் வச்சு 17 பொட்டலங்கள் மொத்தமாக சேர்த்து, ஒவ்வொரு வாரமும் தனித்தனி பொட்டலமாக சேர்த்து 17 பொட்டலங்கள், 17 வாரம் முடிந்த உடனே அந்த 17 பொட்டலங்களையும் மொத்தமாக சேர்த்து நிற்கும் நீரான கிணறு அல்லது குளத்தில், ஓடுற தண்ணியில் போடக்கூடாது. அப்போ இந்த நிற்கும் கல்வியில் கொஞ்சம் அக்கறை இல்லாத இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், உடனே கல்வியில் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய திருப்பங்கள் வரும். 17 வாரம் பச்சை பயிர் பச்சை பேப்பரிலேயோ பச்சை துணியிலேயோ முடித்து தலைக்கடியில் தலையணைக்கடியில் வைத்து படுத்து 17 பொட்டலங்கள் அந்த குழந்தையை படுத்தவுடன் சேர்த்து அந்த 17 பொட்டலங்களையும் ஒரே பொட்டலமாக்கி ஒரே பச்சை பேப்பரிலேயோ ஒரு பச்சை துணியிலேயோ முடிஞ்சு அதை நிற்கும் நீரான கிணறு அல்லது குளத்தில் போடுவது இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் புதனின் வாகனமான குதிரைக்கு ஒரு புதன் கிழமை, புதன் கோரை என்று சொல்லப்படும் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள், இதை புதன் ஹோரை நாங்கள் சொல்லுவோம், ஒரு புதன்கிழமை புதன் ஹோரையில் புதனின் வாகனமான குதிரைக்கு, அந்த குதிரைக்கு அந்த குதிரைக்கு முன்னாடி என்ன பிடிக்கும்னு முன்னாடியே கேட்டு தெரிந்து கொண்டு இந்த கல்வியில் பின்தங்கி இருக்கும் குழந்தை கையால் அந்த குதிரைக்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம். இந்த பரிகாரங்களை செய்யும் பட்சத்தில், இந்த பரிகாரங்களை செய்வதற்கு பரம்பொருள் உங்களை அனுமதிக்கும் பட்சத்தில், நிச்சயமாக கல்வியில் சற்று கவனக்குறைவாக சற்று பின்தங்கி இருக்கின்ற குழந்தைகளுடைய மாற்றங்களை பெற்றோர்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். வாழ்த்துக்கள். நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் குறிஞ்சி நேரத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல 3.5 லட்சம் பேர் ஏறத்தால தொடர்பு கொள்றீங்க. உங்களுக்கு 30 பேருக்குள்ளதான் நான் பதில் சொல்றேன். தனுசு ராசியா? நட்சத்திரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. 10:50 காலையா? 10:50 காலையா மாலையா? காலை. கடைசியில குருஜியை போய் பெப்சி உமாக்கு கொண்டு வந்துட்டீங்க. அந்த சகோதரியும் நல்ல, அந்த சகோதரி பெப்சி உமான்னு சொல்றதுனால நான் ஒரு இதா சொல்லல, அந்த சகோதரி தான் வந்து இந்த காம்பியர்ல ஒரு நல்ல ஒரு ஒரு அமைதியா ஒரு அழகா ஒரு பக்குவமா சொன்ன சகோதரி அவங்க. ஆரம்ப காலத்துல இன்றைக்கு தொலைக்காட்சிகள் இவ்வளவு அதிகமாக இல்லாத ஒரு காலத்துல ஒரு முதன்மை தொலைக்காட்சியில வந்து அந்த சகோதரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு 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 அதாவது மற்ற காம்பியர்களுக்கு உதாரணமாக, ஒரு நெறியாளர்களுக்கு உதாரணமாக ஒரு ப்ரோக்ராமை எப்படி பண்ணணும்னு சொன்னவங்க. அதனால அந்த சகோதரியை ஒப்பிட்டு என்ன சொன்னது ரொம்ப பெருமை தான். இல்ல 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 நிச்சயமா இல்ல. 5:55 தானே? 5:59 தனுசு ராசி மூல நட்சத்திரம். என்ன கேள்வி உங்களோடது? நான் வந்து ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கிறேன். அதாவது மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் தசை வரவே கூடாது அப்படின்றத எழுதியிருக்கிறேன். இது 5:50 AM தானே? எந்த ஊர்ல பிறந்தீங்க? சென்னையில தானே பிறந்தீங்க? சேருகின்ற ஒரு அமைப்பு இந்த லக்ன சந்தியில பிறந்தவங்களுக்கே 2 லக்னமும் வேலை செய்யும்.
இதை வந்து நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்றேன், லக்ன சந்தியில பிறந்த ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லக்னத்துடைய குணங்களும் கண்டிப்பாக இருக்கும் என்பது ஜோதிடத்தின் விதி. இந்த அமைப்பின்படி கடக மிதுன லக்னம் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நீங்க அதை பிறந்திருக்கிறீங்க. கடக லக்னமும் எடுத்துக்கலாம், மிதுன லக்னமும் எடுத்துக்கலாம். துல்லியமாக வரும்போது ஒரு இன்னும் வந்து மிதுன லக்னம் முடியல அப்படின்ற கணக்குல தான் வருது. மிதுன லக்னம் கடந்த 7 வருஷமா இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை வச்சே நீங்க வந்து உணர்ந்து கொள்ள முடியும். 2015 உங்களுக்கு கடுமையான சிக்கல்கள் இருக்கும். 2011 நீங்க நிலை கொள்ளாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். கடந்த ஒரு 2011 சிக்கல்கள் அதிகமா இருந்ததா? ஏன்னா கடக லக்னம்னா செவ்வாய் வந்து யோகாதிபதி ஆயிடுவாரு, மிதுன லக்னம்னா செவ்வாய் வந்து ஆறுக்குடையவன் ஆயிடுவார். இந்த 6ஆம் இடத்தின் அமைப்பின்படி உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள், கடன் நோய் எதிரி அமைப்பு கடந்த 6 வருடங்களாக இருந்தே தீர வேண்டும். இருக்குதுங்களா கடன் இருக்குதுங்களா? பத்தாம் இடத்துல சுக்கிரன் ராகு வலுவாக இருக்கிறது. இந்த லக்ன சந்தியில பிறக்கும் போது ரெண்டு குணத்தையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். 2010 நீங்க கடக லக்னத்தின்படி அது வந்து 10 சூரியனும் சனி வரும். லக்ன சந்திக்கு உள்ள பலன்களை தான் இப்ப நான் சொல்லுவேன். இந்த அமைப்பின்படி இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்தோட உங்களுடைய அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து ராகு தசை அடுத்து வந்து மிகவும் யோகமாக, அதாவது சுபரின் வீட்டில் அமர்ந்து சுபரோடு இணைந்து சுபரின் பார்வையில் இருக்கின்ற ராகு தசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது கடந்த 4 வாரமாகத்தான் ராகு தசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை உணர்வதற்கு உங்களுக்கு 4 மாதங்களாவது தேவை. கடந்த 7 வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த சோதனைகள் நீங்க ஆரம்பித்து 4 வருடங்கள் ஆகின்றன. அதே நேரத்தில் இதை நீங்கள் உணர்வது அப்படின்றது கொஞ்சம் நாள் ஆகும். இன்னொன்று நான் அடிக்கடி வலியுறுத்தி அடிக்கடி வேத நூல்களில் சொல்லியிருக்கிற ஒரு விதியை சொல்லியிருக்கிறேன். ராகு பகவான் ஒரு நல்ல விதங்களை செய்ய வேண்டும் என்றால் சுபரோடு இணைந்து சுபரின் பார்வையில் இருக்க வேண்டும். அந்த அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. ராசிக்கு 4 இருக்கிறார், லக்னத்திற்கு 10 இருக்கிறார், அல்லது கடக லக்னம் இருந்தால் 9 இருக்கிறார். குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரன் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து இருப்பது உங்களுக்கு சகல விஷயங்களையும் நீக்கி தருகின்ற ஒரு அமைப்பு என்பதனால இப்ப இருக்கிற கடன் நோய் எதிரி அமைப்புகள் நிச்சயமாக, அதாவது வருமான குறைவு பொருளாதார வீழ்ச்சி வந்து கண்டிப்பாக இன்னும் 2.5 வருடங்கள் இல்லை, 2 வருடம் 8 மாதம் 12 நாட்களில் நிச்சயமாக தீரும். அதை நீங்கள் உணர்வதற்கு இன்னும் 4 மாசம் ஆகும். ஆக இந்த அமைப்பின்படி வருகின்ற ஜூன் மாதம் முதல் உங்களுடைய கடன்கள் தீர்வதற்கான அமைப்பும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான அமைப்பும் ஆரம்பிக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த ஒரு மகாதசை வந்து நல்ல பலனையோ கெட்ட பலனையோ செய்யும். 5.5 மாசம்னு சொல்லுவோம், ஒரு தன்னுடைய சுய அந்தரம் முடிகின்ற ஒரு 5.5 மாதம் கழிச்சு தான் வந்து ஒரு மகாதசையுடைய நல்ல கெட்ட விளைவுகளை நீங்கள் வந்து உணர முடியும். மிதுன லக்னமாக இருக்கிற பட்சமாக இருக்கட்டும், கடலக்கணமாக இருக்கிற பட்சமாகட்டும், ராகுதசை உங்களுக்கு சுபத்தை செய்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது. அதாவது சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகுதசை உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு 2.5 வருஷத்திற்கு பிறகு கொண்டு செல்லும். ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, வருமான குறைவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தொழில் ஒரு புது, இதை ஏற்கனவே ஒரு 6 மாசமாகவே தொழில் ரீதியான சில எண்ணங்களும் சில அறிமுகங்களும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். அதை பின்பற்றி நீங்கள் செல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா ராகுதசை யோகதசைன்றதுனால நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ராகுதசையில் நீங்கள் மேன்மையாக வாழ்வாங்க வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் ராகுதசையில் நடக்கும். வாழ்த்துக்கள். பகவான காலில் விழுந்து வணங்குங்க. பகவானை தவிர்த்து வேற எந்த விதமான பரம்பொருளை தவிர்த்து ஒரு தனி மனிதனுக்கு ஜோதிடன் சாதாரணமான மனிதன் தான். ஜோதிடன் வந்து சாதாரணமானவன் அனைத்துக்கும். ஹலோ குருஜி நேரம், வணக்கம் குருஜி நேரம். உங்க பேர் என்னமா? தேன்மொழி. எந்த இடத்துல இருந்து அழைக்கிறீங்கம்மா? டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்க. வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. டிவி வால்யூம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நெய்வேலி. சொல்லுங்கம்மா, நீங்க பிறந்த தேதி? பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா. டிவி டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. 1964. சொல்லுங்கம்மா, உங்க ராசி என்னதும்மா? மீன ராசி. மீன ராசி. நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரேவதி. ரேவதி சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னது? பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. நீங்க பிறந்த நேரம் சொல்லுங்க. மாலை 4 மணி. நீங்க என்ன டிவி ரூம்லயே இருக்கிறீங்கம்மா? டிவி வால்யூம் குறைக்கிறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி, உடம்பு அப்பப்போ
ஆமாம்மா, ரெண்டாயிரத்தி 2010ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற நீச சந்திர செவ்வாய் தசை உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸ்பீக்கரை பாருங்க, இந்த பாருங்கம்மா, 2010ஆம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு வந்து சில உடல்நல கோளாறுகள் இருக்கணும். கும்ப லக்னம் மீன ராசி, ரேவதி நட்சத்திரமாகி 6ஆம் இடத்துல இருக்கிற, அதாவது நீச செவ்வாயோட தசை கடந்த 2009ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2009ஆம் ஆண்டுலேருந்தே படிப்படியாக உங்களுக்கு உடல்நல சிக்கல்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த உடல்நல சிக்கல்கள் இந்த 3 மாதத்தில், இந்த செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே போன நேருக்கும் இதை தான் சொன்னேன், இந்த 6ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் முதல் நேருக்கும் இதை சொன்னேன், ஒரு அதாவது அவங்கவுங்களுடைய கர்ம வினைகளின்படி கடன் நோய் எதிரி இருக்கும். ஆணாக இருந்தால் கடன் தொல்லையும், பெண்ணாக இருந்தால் நோய் தொல்லையவும், 6ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் அல்லது பாவ கிரகங்கள் அல்லது ஒரு பாவத்துவமாக இருக்கின்ற கிரகங்கள் கொடுக்கும். இந்த அமைப்பின்படி சென்ற நேயருக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த ஆணுக்கேற்ற மாதிரி கடன் தொல்லை, பெண்ணுக்கேற்ற மாதிரி நோய் தொல்லை இருக்கின்ற விதிகளின்படி உங்களுக்கு கடந்த ஒரு 2009ஆம் ஆண்டு செவ்வாய் தசை ஆரம்பித்ததில் இருந்தே உங்களுக்கு சிறு சிறு நோய் தொந்தரவுகள் இருக்கும். அது வந்து 2015ஆம் ஆண்டு அதிகமாக இருக்கும். இந்த அமைப்பு இந்த வருடம் இன்னும் 3 மாதத்தில் முடிய போகுது. இதற்கடுத்து வருகின்ற ராகு தசையிலிருந்து உங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கும்ன்றதுனால இன்னும் ஒரு 3 மாசத்துல நோய் தொந்தரவுகள் மட்டுப்படுமா, கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்கயா, உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? எங்க இருந்து? திருவள்ளூர்ல இருந்து. உங்க பேர் என்னங்கய்யா? பதினெட்டு நவம்பர் ஓகே, நவம்பர் 6 மாசமாங்கய்யா. சிம்ம ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. பூரம் நட்சத்திரமா? என்ன கேள்வி? என்ன கேளுங்க. காலையில இருந்து நீங்க கேள்வி கேட்கிற அத்தனை நபர்களும் வந்து செவ்வாயுடைய சம்பந்தமான கேள்விகளாவே கேட்கறீங்க. இந்த அமைப்பின்படி 2015ஆம் காலையிலிருந்து வர்ற எல்லாமே அந்த செவ்வாய் தசை தான். 2011ஆம் ஆண்டு 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 3 கேள்விகளும் 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்த செவ்வாய் தசையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தான் கேட்குறீங்க. எல்லாமே செவ்வாய் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஒரு கேள்விகளாக இருக்குது. உங்களுடைய சகோதரிக்கும், உங்களுடைய அக்காவிற்கு, அக்காவா தங்கச்சியா தெரியல, உங்களுடைய சகோதரிக்கும் அக்காவுக்கும் மகம், அதாவது பூர நட்சத்திரம் சிம்மராசியாகி சிம்மத்திற்கு 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கின்ற ஒரு செவ்வாயும் சனியும் வலுத்திருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து இந்த செவ்வாய் தசையில் சில நேரங்களில் வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடும். இந்த கணவன் மனைவி பிரச்சனைன்னு வந்துட்டாலே கணவர் என்ன ராசி, குழந்தைகள் என்ன ராசின்னு கேட்க ஆரம்பிச்சிருவேன். இந்த அமைப்பின்படி ஒரு 3 வருடமாகவே ஒன்றும் சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்குது. இன்னும் சென்ற சகோதரிக்கு சொன்ன மாதிரி தான், ஏப்ரல் மாதம் வந்து உங்கள் அக்காவுக்கு செவ்வாய் தசை முடியுது. ராகு தசை ஆரம்பித்ததுலேருந்தே உங்கள் அக்காவுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் மாதம் செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கு பிறகு 10ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிற ராகு தசைக்கு பிறகு அக்காவின் வாழ்க்கையில் சிக்கல்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கே வந்து இந்த சண்டை சச்சரவு ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாகத்தான் இருக்கும். அடுத்து நடக்க இருக்கின்ற டிசம்பர் மாதத்திற்கு மேலே வர இருக்கின்ற ராகு தசையிலேருந்தே அக்காவுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. எப்போவுமே ராகு தசை குருவோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டு நடக்க இருக்குதுனாலே அந்த தசை வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அக்காவின் ஜாதகப்படி மீன லக்னம் சிம்ம ராசி பூர நட்சத்திரமாகி ராசியிலேயே குரு உட்கார்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக இதை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இந்த வருஷம் கடைசியிலிருந்து வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்கய்யா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அங்கலேஸ்வரி. ஆ சொல்லுங்கம்மா, நீங்கள் பிறந்த நேரம் என்ன?
நான் பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த ஆங்கிலத்தை வந்து 15/6/1989. 1989ங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, நேரம் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம். பிறந்த நேரம் தெரியல. சரிங்கம்மா. காலையிலயா சாயந்தரமாவது எதனா தெரியுமாம்மா? காலையில தான் சார். காலையில ஒரு அளவுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். தோராயமா சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி சொல்லுங்கம்மா. ராசி. சரி, என்னம்மா கேள்வி? கேள்வி சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்குமா அப்படின்றதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏமா, இந்த மாதிரியான துல்லியமான கேள்விகளுக்கு எனக்கு பிறந்த நேரம் வேணும்மா. இந்த கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலே நீங்கள் லக்னம், ராசி இதெல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசின்றதுனால ஒரு 7% விலகிடுச்சு. நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எப்போ நடக்கும்? ஒரு 7.5 வருஷமாக வாழ்க்கையில் நிலை கொள்ள முடியாத ஒரு அமைப்பில், ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்காத, பொருளாதார வசதி இல்லாத ஒரு அமைப்பான துலாம் ராசிக்கு 7% விலகிட்டதுனால இந்த வருஷத்துல இருந்து உங்க நினைச்சது நடக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. அதனால அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா எனக்கு ஜாதகத்துல பிறந்த நேரம் கண்டிப்பா அவசியம். பிறந்த நேரம் இல்லாம நான் உறுதியான சில பலன்களை நான் வந்து பொதுவா சொன்னேன்னா அது உங்களை ஏமாத்துற மாதிரி ஆகும். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், இனிமே வந்து நீங்க என்ன வாழ்க்கையில நினைச்சீங்களோ அது உங்க முயற்சியின்படி நீங்க நடக்க முடியும். உங்களுடைய நெகட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய எதிர்மறையான பலன்கள் நடக்கக்கூடிய, நீங்க நினைத்தது நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விலகிவிட்டது. இந்த வருடம் முதல் நீங்கள் படிப்படியாக நீங்கள் செய்யற முயற்சிகள் நிச்சயமாக 7.5 விலகிட்டதுனால சக்சஸ் ஆகுன்றதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கம்மா, கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல சொல்லுங்க. பேர் என்னமா சொல்லுங்க? காளீஸ்வரி. காளீஸ்வரி சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் சொல்லுங்க. 1974. 1974 பிறந்த நேரம். நைட் 1 மணி. இரவு 1 மணி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. மாசம் நாள் சொல்லுங்கம்மா. நவம்பர் 30. நவம்பர் 1. 1974. 74 நவம்பர் 1. மகர ராசி. மகர ராசி. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரமாமா? கன்னியா லக்னம். திருவோண நட்சத்திரம் கன்னியா லக்னம். கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. கொஞ்சம் வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது. தொழில் வச்சா ஓட மாட்டேங்குது. நவம்பர் 1 தேதி. ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த வருஷமா பிறந்தீங்க? 1974. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 74. அம்மா, நீங்க சொல்ற பிறந்த நாள் விவரங்களும் நீங்க சொல்ற வருஷ விவரங்களும் ராசி நட்சத்திர விவரங்களும் பொருந்தி வரல. இருந்தாலும் நீங்க என்ன மகர ராசின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த மகர ராசிக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்கள். வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 40 வயதுள்ள மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக தொந்தரவுகள் வரக்கூடிய, கடன் தொல்லைகள், வருமான குறைவு வரக்கூடிய ஒரு காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற இந்த ஒரு 3 மாதம் உங்களுடைய பிறந்த ஜாதக ஜனன ஜாதகத்தின்படி ஒரு 5.5 மாசம் ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அந்த அமைப்பின்படி கவலைப்படாதீங்க. இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கு, ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடைபெறும். அக்டோபருக்கு பிறகு நடக்கின்ற குருப்பெயர்ச்சியிலிருந்து மகர ராசிக்கு காசு கஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதார குறைவு இருக்கவே இருக்காது. ஒரு கணவர் மூலமான வருமானங்களோ அல்லது உங்களுக்கே ஒரு தொழில் ரீதியான வருமானங்களோ அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வரணுன்றதுனால இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதற்கான படிப்படியாக அதற்கான அமைப்புகள் உருவாகும். கவலைப்படாதீங்கம்மா, அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. அக்டோபருக்கு பிறகு இந்த கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னங்க? ரமேஷா. சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்கய்யா? சேலத்திலேந்தா. சரிங்கய்யா, உங்க பிறந்த தேதி சொல்லுங்க, நேரம் சொல்லுங்க. 31/5. 2002. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் காலை 1
காலை 4 மணி 1 நிமிஷம் விடிய காலை. சரி, ராசி சொல்லுங்க. ராசி மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. நீங்க மேஷ லக்னம் எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற நேரத்துல மேஷ லக்னம் வரல, கும்ப லக்னம் வருது. என்ன பிறந்த நேரம்? காலையில 4:01 மேஷ லக்னம் தான். என்ன கேக்கணும் குழந்தைக்கு? அருமையான யோக ஜாதகம். இப்ப காலையில இருந்து நீங்க கேக்குற எல்லாருமே செவ்வாய் தசை முடியற நேரத்துல தான் கேக்குறீங்க. இந்த குழந்தைக்கும் 5/10/2018 இன்னும் சில மாதங்கள்ல செவ்வாய் தசை முடிய போகுது. அடுத்து யோகத்தை தரக்கூடிய ராகுதசை ஆரம்பிக்குது. யோகத்தை தரக்கூடிய ராகுதசை அதே நேரத்துல சின்ன வயசுல ராகுதசை வரக்கூடாதுன்னு எழுதுறேன் நான். சின்ன வயசுல ராகுதசை அப்ப ஜாதகம் பாத்துருக்கீங்க. நான் திருப்ப எதுக்கு வந்தேன்? சிறு வயதுல வர்ற ராகுதசை திருப்பி லைவ்ல வரணும்னு அவசியம் இல்லையே. ஜாதகமே பாத்துருக்கீங்க. எனக்கு பார்த்தேன், சரி உங்க பாப்பா கேக்கலாம் அப்படின்னு. ராகுதசைன்றதுனால குழந்தைக்கு வந்து எப்பவுமே ராகுதசை நடக்கும் போது சில கவனக்குறைவான சில விஷயங்கள்லாம், கொஞ்சம் மாறுதலான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த அமைப்பின்படி மேஷ லக்னமாகி ராகு என்ன இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்கள்ல இருக்கிற ராகு கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்படின்றதும் ஒரு விதி. ராசிக்கு 5 இடத்துல இருக்கிற ராகு கெடுதல்களை செய்ய மாட்டார்ன்றதும் விதி. ஆகவே இந்த அமைப்பின்படி உங்க குழந்தைக்கு மேஷத்துல இருக்கிற ராகு சுக்கரன் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி அங்கே சுக்கரன் வலுத்து இருக்கிறதுனால ராகு இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதி வலுத்தார் அப்படின்ற விதிப்படி பெரிய கெடுதல்கள் எதையும் கண்டிப்பாக இந்த தசை வந்து குழந்தைக்கு செய்யாது. படிப்புல வந்து ஒரு தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த ராகு தசை 3 வருடங்களுக்கு பிறகு சுயபுக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல மேன்மையான பலனை நிச்சயமாக தரும். குழந்தையோட ஜாதகமே வலுவா இருக்கு. 10 வீட்டுல சந்திரன் இருக்கிறதும் 2 வீட்டுல சூரியன் இருக்கிறதும் ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்பு. லக்னாதிபதியே வந்து, அதாவது எந்த ஒரு குழந்தையின் ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ராசி வலுத்திருச்சோ அந்த குழந்தை தன்னுடைய கையை உண்டி தானே எந்திரிச்சு பிறர் உதவியின்றி வாழ்க்கையில சாதித்து காட்டும் என்பது ஒரு நிச்சயமான ஒரு விதி. அந்த அமைப்பின்படி உங்க குழந்தைக்கு மேஷ லக்னமாகி செவ்வாய் சுக்கரனோடும் குருவோடும் சேர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த குழந்தையை பற்றி கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் குருதசை வருது. எப்பெல்லாம் மேஷ லக்னக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குருதசை ஒரு நல்ல பருவத்தில் வருகிறதோ, உங்க குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 34 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் குருதசை, 9 வீட்டை பார்த்த குருதசை நடக்க இருக்கிறதுனால குழந்தையை பற்றி கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு நல்ல விதமான படிப்புகளும் நல்ல விதமான வேலை வாய்ப்புகளும் இருக்கும். நல்ல திருமண வாழ்க்கையும் உண்டு. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ குருஜி நேரம். சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்கய்யா. உங்க பேர் சொல்லுங்கய்யா. என் பேர் வந்து சிவகுமார். சிவகுமார், எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கய்யா? நான் கும்பகோணத்துல இருந்து அழைக்கிறேன். ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்கய்யா. பிறந்த நேரம் 9:30. 9:30. ஆமா. ஓகே, தேதி சொல்லுங்கய்யா, பிறந்த தேதி. 31/8/1976. 1976ங்களா? சரி, ராசி சொல்லுங்கய்யா. ராசி? ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. அனுஷ நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்ய்யா? என்ன கேக்கணும் உங்க கேள்வி கேளுங்கய்யா.
ஐயா மொத்தத்துல என்னோட ஏ டு ஜெட் சொல்லுங்க ஐயா, நான் ஒண்ணுனா கேட்க விரும்பல, டோட்டலா உங்க லைனே கிடைக்க ஒரு வருஷமா ட்ரை பண்றேன். ஒரு வருஷமா ஏ டு ஜெட் சொல்றதுக்கு இது வின் டிவி, வின் டிவியில சக எல்லா பொதுமக்களும் எல்லாருமே வந்து இதுல கேட்கிற ஒரு கேள்வி. ஏ டு ஜெட் என்ன சொல்றது, அனுஷ நட்சத்திரக்காரரை பத்தி எல்லாத்தையுமே சொல்றேன். 2012 எந்த ஒரு அனுஷ நட்சத்திரக்காரர்களும் பொருளாதார ரீதியா நல்லா இல்ல, சொந்த வாழ்க்கையிலயும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். மொத்தம் ஏ டு ஜெட்னா இப்படிதான் சொல்ல முடியும். ஒரு 5 வருஷமா நல்லா இல்லாத அனைத்து அவ்வளவு பேருமே நல்லா இருக்க போறீங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் தங்களுடைய தொழில் வாழ்க்கையிலையுமே ஒரு நல்ல பலன்களை இந்த 5 வருஷமா அடையல. இந்த அமைப்பு இந்த வருஷத்தோடு விலகிடுச்சு. தை மாசத்திலிருந்து படிப்படியா நல்லா இருக்கும். தவிர உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இளம் வயதுல இருந்தே 28 வயசு வரைக்குமே புதன் தசை வேற நடந்திருக்கு. 6ஆம் இடத்துல வலுத்த புதன். ஆக 12 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் நடந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு இளமை பருவமும் நல்லா இல்லாத ஒரு அமைப்பு. இந்த சூரிய தசை எப்ப ஆரம்பிக்குதோ எப்பவுமே ராசி, இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்கள்ல இருக்கிற ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு கைவிடப்படாத ஒரு நல்ல அமைப்பு அப்படின்ட்டு நான் ஜாதகத்தில் அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு இளம் வயது பருவங்கள்லாம் நல்லா இருந்திருக்காது. இப்பவும் மிக மிக முக்கியமான காலகட்டம், ஒரு 40 வயதுகளில் காலகட்டத்தில் போயிட்டு அனுஷ நட்சத்திரத்துக்கே வரக்கூடாத ஒரு இந்த 7.5 அமைப்புலாம் வந்துருச்சு. 2012 2017 வரைக்கும் சுத்த மோசம். எந்த தொட்டது எதுவுமே தொலங்கலை. சொந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை, பொருளாதாரத்திலையும் பிரச்சனை, இது அனைத்துமே நல்லா இருக்க போகுது. எல்லா அனுஷ நட்சத்திரக்காரங்களும் ஜாதகம் பார்க்க வர்றது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். போன வருஷத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறேன்றீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கடுமையான சிக்கல்களில் போன வருஷம் இதே நேரம் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த கஷ்டங்கள் தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக குறைஞ்சி தை மாதத்துலேருந்து நல்லா தான் இருக்குது. இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து இன்னும் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறும். 2019ஆம் ஆண்டு திரும்பி பார்க்கும்போது விருச்சிகராசிக்காரர்கள் நாம் தான் கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. அதனால் இப்போ இருக்கிற கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இந்த கஷ்டங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு படிக்கட்டுகளாக தான் அமையும். ஆகவே எதிர்காலத்தில் இன்னும் 30 வருடங்களுக்கு அனைத்து விருச்சிகராசிக்காரர்களும் நன்றாக இருக்க போகிறீர்கள். அந்த நல்லா இருக்க போகிறதுல நீங்களும் ஒருத்தர். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். ஆ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நீலகண்டன் மேடம். நீலகண்டனா? அந்த பையன் பாருங்க மேடம். ஓகே, பையன் பிறந்த நேரம் சொல்லுங்க. 2/5/2001. நேரம் சொல்லுங்க. நேரம் புதன்கிழமை காலை 5:28 காலை 5:28 மேஷ லக்னம். ராசி சொல்லுங்க. சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம். மகமா? என்ன கேள்விங்க? கேள்வி கேளுங்க. பேசுங்கய்யா பேசுங்க. சொல்லுங்க என்ன கேள்வி. வணக்கம் சார். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் சார் என் பையன். அதுக்கிட்ட வந்து என்ன கோர்ஸ் வந்து எடுக்கலாம்? அவனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்போ கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்குங்களா? கோர்ஸ் என்ன கோர்ஸ் கிடைக்கும்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வியே கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும்னு தான் கேக்குறீங்க. ஆக உங்களுடைய இதே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் புரியாம கேக்குறேன். அதாவது அவன் வந்து மீடியமான படிக்க கூடியவன், எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாக்கா அவரு எதிர்காலம் நல்லா இருக்கும், அடுத்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இந்த அமைப்பின்படி இன்ஜினியரிங் தான் போவாரு. கொஞ்சம் நீங்க வந்து ரொம்பலாம் நீங்கள் குறைச்சி சொல்கிற அளவுக்குலாம் இங்கே இல்லை. எப்போ வந்து சூரியன் வந்து லக்னத்திலேயே வலுத்திருச்சோ, 2 கிரகம் உச்சமாக இருக்குது. சூரியனும் உச்சமாக இருக்கிறார், சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறார். சூரியன் உச்சமாக இருந்து சிம்மம் வலுத்திருந்தாலே அரசு வேலை உறுதியாக உண்டுன்றதை நான் அடிக்கடி எழுதுகிறேன். சிம்மம் வலுத்திருக்கிறது அதாவது ராஜ கிரகங்களான அரச கிரகங்களான அரசு வேலையை, நிரந்தரமான வேலையை, நல்ல பொருளாதார அமைப்பை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் வந்து வலுத்திருக்கிறது. இந்த 2 கிரகங்கள்னா சூரியனும் சந்திரனும் வலுத்து 10ஆம் இடத்துல குரு சனி அந்த இது பிறந்தாலே வாக்குஸ்தானத்துல வாக்குஸ்தானம் வலுத்திருக்கும். அதாவது 10ஆம் இடத்துல டீச்சிங் தான், அதைத்தானே சொல்றேன் நானு. வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் அதைத்தானே சொல்றேன், அதைத்தான் சொல்ல வர்றேன். முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வரீங்க. வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்த்தாலே பேங்கிங் அல்லது சொல்லி கொடுத்தல், இதை நான் அடிக்கடி எழுதுறேன், விண்டிவிலையும் சொல்றேனே. 2ஆம் இடத்துல குரு வலுத்திருக்கிறது, சுபத்துவமான சனியோட இருக்கிறார், காலேஜ் ப்ரொஃபஸர் டீச்சர் இந்த மாதிரியான அமைப்பு தான் உங்க மகனுக்கு நிச்சயம் உண்டு. எதிர்காலத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கும் துறையில் வருவார். 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்து அங்கே ஜீவனாதிபதி சனி சுபத்துவமாக நட்பு நிலையில் இருக்கும்போது ஜீவனாதிபதியும் 2ஆம் இடமும் தொடர்பு கொள்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய மகன் பேசி பிழைப்பார். பேசி பிழைப்பார்னா என்ன? ரெண்டு விஷயம்தான். ஒன்று மார்க்கெட்டிங்கு அந்தந்த மாதிரி ஒரு விஷயம் போகணும், அல்லது லாயர்னு போகணும், பொய் சொல்லி பிழைக்கும் தொழில்னு வரணும். அந்த பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் அமைப்பு இங்கே இல்லை.
சொல்லிக் கொடுக்கும் தொழில் அமைப்பு தான் வருது. ஆகவே டீச்சிங் லைன்ல எதிர்காலத்தில் உங்க மகன், ஏன்னா 26 வயசுக்கு பிறகு மேஷ லக்னத்தின் யோக திசைகளான இது சூரிய சந்திர திசைகள் வருது. ஆகவே எல்லா விதத்திலையும் சொல்லி கொடுக்கும் தொழிலில் ஒரு வரக்கூடிய ஒரு ஜாதகம் நிச்சயமாக யோக ஜாதகம்ன்றதுனால உங்க மகன் வந்து அதற்கேற்றார் போலவே வருவார். நான் அதுக்கு தான் வாக்குஸ்தானம் வலுவாருக்குன்னு எடுத்து நீங்க உடனே டீச்சிங் லைன்ல வருவார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் ஜாதகத்துடைய அமைப்பு. உறுதியாக கிடைக்கும். சித்திரை மாதம் பிறந்திருக்கிறார், சிம்மம் வலுவாக இருக்கிறது. டீச்சராக அல்லது காலேஜ் ப்ரொஃபஸராக, காலேஜ் ப்ரொஃபஸர் தான், டீச்சர்லாம் கிடையாது, கல்லூரி ப்ரொஃபஸராக வருவார். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். பொதுவாகவே குருவும் சனியும் ஒரு இந்த குரு சனி, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை விளக்கணும். வணக்கம் குருஜி நேரம். சுதாகர் பேசுறேன். சுதாகரங்களா? ஆமா சுதாகர் பேசுறேன். ஓகே சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? துபாயில இருந்து பேசுறேன் மேடம். துபாயில இருந்து பேசுறீங்களா? ஓகே. பிறந்த தேதி சொல்லுங்கயா. பிறந்த தேதி 1986. சரி, பிறந்த நேரம் மாதம் சொல்லுங்க. 1 ஜனவரி 3/1/1986. பிறந்த நேரம் சொல்லுங்க. 6/23 மாலையா? ஆமா ஆமா மாலை. சரி, ராசி சொல்லுங்கயா. ஏன் இவ்வளவு இதா பேசுறீங்க? கல்யாண வாய்ப்பு உண்டான்ற கேள்வியே கேட்க கூடாது. ராசிக்கு 2ல செவ்வாய் இருக்கிறது, லக்னத்திற்கு 7ல வந்து அந்த சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் திருமணம் தாமதம். 7ஆம் அதிபதி வந்து 8ல போய் மறைஞ்சிருக்கிறாரு. கல்யாணம் உண்டான கேள்வி அந்த அளவுக்கு நீங்க கேட்கற அளவுக்கு இங்க வாய்ப்பே ஒண்ணு இல்லையே. இப்ப இந்த 1 வருஷமாவே குருதச ஆரம்பிச்சிருச்சு. அம்மா ரொம்ப, ஆமா பெத்தவங்களுக்கு வந்து புள்ள வந்து உடனடியே கல்யாணம் பண்ணுன்ற ஃபீலிங் இருக்குதானே செய்யும். பெத்த தாய் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுவா? அதே நேரத்தில் குருதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 1 வருஷமாக தான் குருதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த குருதசை நீங்கள் தகப்பனாகியே ஆகணும். கல்யாணம் ஆகுமான்னு எப்படி நீங்கள் ஆகுமான்னு எப்படி கேட்கலாம்? நீங்கள் 2 குழந்தைகளுக்கு உறுதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகப்பன முடியாது. ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டாங்க அம்மா, அதனால தான் உங்களுக்கு வார்த்தை கேட்குறேன். அம்மா ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டாங்களா, நீங்கள் ஃபீலிங் ஆகிட்டீங்களான்னு தெரியல. இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைத்தே ஆகணும். குருதச சனி பக்தியில் உங்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும். முதல் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை. 2021 அதாவது 2019 இறுதி 2020 பிற்பகுதிக்கு பிறகு கையில் பெண் குழந்தை இருக்க வேண்டும் என்பது விதி. இந்த தாமத திருமணத்துடைய அமைப்பு என்னன்னா, ராசிக்கு 2ல செவ்வாய், ராசிக்கு 2ல செவ்வாய், ராசிக்கு 8ல ராகு, 7க்குடைய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைந்து நீசமா இருக்கிறார். இந்த அமைப்பின்படி தாமதமான புத்திய புத்திரபாக்கிய அமைப்பு 33 வயசுக்கு பிறகுதான் தகப்பனாகிற அமைப்பு வருது. ஆக அந்த கல்யாணம் தாமதம்ன்றது இன்னொரு 1 வருஷம் தான், அதாவது இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம். ஏன்னா நீங்க பாட்டில் போய் துபாயில போய் உட்காந்துருக்கிறீங்க. இங்க மெட்ராஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள தாவு தேர்ந்து போகுது. நீங்க அங்கிருந்து துபாயில இருந்து பொண்ணை பாக்குறதுக்கு ஃபிளைட் பிடிச்சி வந்து இங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, பொண்ணு மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இதனாலதான் வந்து திருமணத்திற்கு பிறகு ஒருத்தரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா கிரகங்கள் வந்து அந்த வெளிநாட்டில் ஒரு சிக்கல் இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கும். திருமணத்திற்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா திருமணம் புத்திரபாக்கியம் போன்றவைகளை கொஞ்சம் தாமதமாகத்தான் கொடுக்கும். ராசிக்கு 2ல செவ்வாய் இருப்பதனாலும், ராசிக்கு 8ல சனி இருக்கிறதுனாலையும், 7ஆம் மிதுன லக்னத்தில் பிறந்து 7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 8ல் மறைந்து நீசமாகி தாமத புத்திரபாக்கிய அமைப்பு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். 33 வயதிற்கு பிறகு தான் தகப்பனாகிற அமைப்பு இருக்கு. 2020 பிற்பகுதி அல்லது 2021 உங்களுக்கு கையில் பெண் குழந்தை இருக்க வேண்டும் என்பது விதி. அந்த அமைப்பின்படி 2019 உங்களுக்கு கல்யாணம் ஆகும். வாழ்த்துக்கள். நன்றி, அழைத்தமைக்கு நன்றிங்க. வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? ஹரிஹரன். ஹரிஹரன். திண்டுக்கல். திண்டுக்கல் சொல்லுங்கயா. பிறந்த தேதி சொல்லுங்கயா.
ராசி சொல்லுங்கயா. ராசி கடகம் பூசம். கடகம் பூசம் நட்சத்திரம். சொல்லுங்கயா, உங்க கேள்வி கேளுங்கயா. கேள்வி வந்துமா, வேற ஒன்னும் இல்லமா. கல்யாணம் எப்போ ஆகும்? ரெண்டாவது தொழில் ஸ்தானம். ரெண்டு கல்யாணம் எப்ப ஆகும்? தொழில் ஸ்தானம், தொழில் எப்ப அமையும்? அப்படித்தானே. தேங்க்யூங்கயா. இந்த அமைப்பின்படி, இந்த அமைப்பின்படி தாமத திருமணம் இது வந்து இந்த ஏழுக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறது, கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறது. ஜாதகம்லாம் ரொம்ப வலுவான, கொஞ்சம் யோகமான ஜாதகம் தான். பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்க்கறது, பத்தில் செவ்வாய் இருப்பது அல்லது பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதெல்லாம் மிகப்பெரிய யோகம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு தான் எல்லா அமைப்புகளும் வருது. தற்போது கே திசை, சுக்கர திசையில் கேது திசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரனோட வீட்டில் இருக்கிற கேது திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போன நேருக்கு சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் திருமண அமைப்பே கூடி வரும். ஒரு நல்ல பொண்ணே வந்து அமைகிற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்த வருடம் தான், அடுத்த வருடம் 2019 ஏப்ரலுக்கு பிறகு இந்த 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 பையனுக்கு வந்து திருமணம் நடக்கும். 2019 ஏப்ரல், இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான் அந்த குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய கோட்சார ரீதியிலான குருபலமும் தசாபக்தி அமைப்புகளும் கை கொடுக்கறது. சுக்கர திசையிலிருந்து தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ கே திசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து 2020 முதல் தொழில் நிலைமைகள் அனைத்துமே ரொம்ப நல்லா இருக்கும். கே திசை அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை நிச்சயமாக செய்ய போகிறது இல்லை. ஏன்னா கேது வந்து கன்னியா ஒன்று கண்ணியில் இருக்கணும் அல்லது விருச்சிகத்தில் இருக்கணும், இடையில துலாத்துல இருந்து திசை நடத்துறாரு. அதனால ஒரு ஸ்மாரான ஒரு அமைப்புகள் தான். அடுத்த வருஷம் திருமணம் ஆனதற்கு பிறகு, குறிப்பாக தந்தையானதற்கு பிறகு, அடுத்து அதற்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். தொழிலை பத்தி குறிப்பா நீங்க கேட்கணும்னா, குருவும் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு இந்த அமைப்புகள்லாம் கிடையாது. ஒரு தொழில கஷ்டப்படுவார் அப்படின்றதுலாம் கிடையாது. எப்போ வந்து கன்னியா லக்னக்காரருக்கு உச்சமான சுக்கரதசை, அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அமைப்புல இருந்தாலும் உச்சமான ஒரு கன்னியா சுக்கரதசை வரும்போது அவர் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை தானே வந்து ஒரு நல்ல விதத்துல வடிவமைத்துக் கொள்வார். அதுவும் மிக மிக முக்கியமான காலகட்டமான 35 வயதிற்கு பிறகு சுக்கரதசை மிகப்பெரிய யோகம். சுக்கரதசையிலிருந்து இவருடைய இவர் எதிர்பார்த்த அத்தனை தன லாபங்களும் பொருளாதார உயர்வுகளும் தொழில் மேன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. ராசி சொல்லுங்கயா. விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரம். சரி, உங்க கேள்வி கேளுங்கயா. ஒவ்வொரு வாரமும் 400 மேல ஒவ்வொரு வாரமும் நிறைய பேர் சொல்றாங்க. கேட்ட நட்சத்திரத்துக்கு தான் எழுதிட்டு இருக்கிறேன். அனுஷ நட்சத்திரத்துக்கு போய் சொன்னேன். கேட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாம் சாதகம் பாக்குறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். கடுமையான மன அழுத்தத்துல இருப்பீங்க. 16-17 தூங்கி இருக்க முடியாது. கடுமையான மன அழுத்தம். கெட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஒரு பரம்பொருளால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு எழுதிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அடிக்கிறவனே அணைக்கணும், அணைக்கிறவன் தான் அடிக்கிறான். அந்த அமைப்புல எப்போ என்னத்தை சொல்றது, கடந்த 3 வருஷமா கேட்டை நட்சத்திரம் பார்க்காத தொல்லைகளோ அந்தந்த வயசு அவர்களுடைய தகுதி அவருடைய இருப்பிடத்திற்கு ஏத்தரப்பல. விருச்சிகராசிக்காரர்கள் யாருமே அதுலயும் குறிப்பா கேட்டை நட்சத்திரத்துல 16-17 அவர் சொந்த நட்சத்திரத்திலே போய் கொண்டிருந்ததால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஒரு துடியா துடிக்கிற அளவுக்கான வேதனைகளை அவங்கவுங்க இருப்பிடத்திற்கு ஏத்த மாதிரி, மனநிலைக்கு ஏத்த மாதிரி கொடுத்தார். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து விலகி விட்டதை நீங்களால உணர முடியும். விலக போகுதுன்னா நான் சொல்ல மாட்டேன்.
ஜனவரி மாசத்திலிருந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான். வாழ்க்கை என்பது ஒரு தமிழ் சினிமா கிடையாது. தமிழ் சினிமால தான் நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி கதாநாயகன் பாட்டு பாடிக்கொண்டே பால் கறப்பார், பாட்டு முடிஞ்சவொன்னே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவார். நிஜ வாழ்க்கையில எந்த கதாநாயகன், அந்த கதாநாயகனே நிஜ வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. ஆக வாழ்க்கை என்பது மாயமோ மந்திரமோ அல்ல. எப்படி கஷ்டங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு வரவில்லையோ அதே போல இஷ்டங்களும் சந்தோஷங்களும் ஒரே நாளில் வந்துடாது. கஷ்டங்கள் படிப்படியாகத்தான் கேட்ட நட்சத்திரக்காரர்களை சூழ ஆரம்பித்தது. அதே சூழ ஆரம்பித்த அந்த கஷ்டங்கள் படிப்படியாகவே விலக ஆரம்பிக்கும். கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் இருக்கு. நான் அடிக்கடி போன 2017 சொல்லிக்கிட்டு வரேன், 2018 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அனைத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களும் நிச்சயமாக நன்மைகளை உணர ஆரம்பியிருப்பீர்கள். சில பிறந்த ஜாதக வலுவில் ஏற்கனவே சில பேர் போன தீபாவளியிலிருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள். ஆமா, அதாவது பிறந்த ஜாதகம் கண்டிப்பா எந்த கேட்ட நட்சத்திரம் மனைவி புருஷன் ஒன்னா சேர்ந்திருந்தீங்க. எல்லா கேட்ட நட்சத்திரமும் இந்த ரெண்டு வருஷத்துல சண்டை போட்டுக்கிட்டு 20 நாளாவது 2 நாளாவது கோவிச்சுட்டு போன கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த 2-3 வருடங்கள்ல கோவித்து கொண்டு போய் ஒரு 2 நாளாவது புருஷன் முன்னாடி கோவிச்சுட்டு போயிருந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உண்டு. நிரந்தரமாகவே பிரிந்தவர்கள் அவரவருடைய பிறந்த ஜாதகத்தின்படி தான் நடக்கும். நிரந்தரமாகவே விவாகரத்து ஏற்பட்டு பிரிந்தவர்கள், 1 வருஷம் மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, 1 மாதம் மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, 10 நாள் மட்டும் கோச்சிக்கிட்டு போனவங்கன்ட்டு கோவித்து கொண்டு போனதும் பிரிந்து இருந்ததும் ஒரு கேட்டை நட்சத்திரத்திற்கு ஒரு பொதுவான பலன். நிரந்தர பிரிவா எத்தனை நாள் பிரிவுன்றது அவங்கவுங்களுடைய ஜாதக பலன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. அத்தனை கஷ்டங்களும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ சுக்கரதசை தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் பிறந்த ஜாதகத்தைப்படி நல்ல வலுவுள்ள ஒரு ஜாதகம் லக்னாதிபதியே உச்சமாக இருக்கிறார். நீங்களே இவ்வளோ தூரம் அவஸ்தப்பட்டு போனீங்க அப்படின்ற போது இதை விட பிறந்த ஜாதக வலுவில்லாத கேட்ட நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும். நல்ல ஜாதக அமைப்பிற்கு நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசுறீங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஏப்ரலுக்கு பிறகு எல்லா விதமான மாற்றங்களும் உண்டு. ஆமாம், மறுபடியும் உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது. நான் ஏற்கனவே இதைத்தானே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரக்காரர்களும் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் தொல்லை தலைக்குனிவு எல்லா விதமான பலன்களையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றேன். 2/12/2015 2/8/2018 வரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத குருபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. 2/12/2015 2/8/2018 வரைக்கும் அட்டமாதிபதி புக்தின்னு சொல்லுவோம். இந்த அட்டமாதிபதி புக்தியும் ஏழரச்சனையும் சேர்ந்தால் அசிங்கம் கேவலம் கடன் தொல்லைகள் வயதற்கேற்ற விஷயங்கள் தானே இருக்கும். இந்த வயசுக்கு நீங்க கடன் வாங்கிட்டு தான், கடன் வாங்காம இருந்தா தான் கடன் வாங்கிட்டா தான் பணம் என்னன்னா தெரியும். கடன் வாங்காம இருக்கிறதுக்கு யார் உங்களை வந்து யார் வந்து உங்களை தூண்டுனா கடன் வாங்கித்தான் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? கேட்டா எனக்கு வருமானம் வரல கடன் வாங்கித்தானே ஆகணும்னு சொல்லுவீங்க. பணத்தோட அருமை என்னன்னு தெரிய வைக்கிறது ஏழரச்சனையோட அமைப்பு தான். அதுவும் 6/8 குடையவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் போது ஏழரச்சனை நடத்தா கடுமையான கெடுபலன்களை செய்யும் அப்படிங்கிற விதிப்படி கடந்த 2015 8வது மாதம் 2018 வரைக்கும் உங்களுடைய ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத குருபக்தி வந்ததுனால அதிகமான தொல்லைகளை அனுபவித்து விட்டீர்கள். இந்த தொல்லைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விலகி வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு கடன் தொல்லை நிச்சயம். சுக்கரதசை குருபக்தியில மனைவியை பிரிவீர்கள்னு எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. மனைவியை பிரிதல் தாம்பத்திய சுகத்திற்கு தடை இருக்கு அப்படின்றதை நான் எழுதியிருக்கிறேன். எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு விலக போகிறது. 8வது மாதத்திற்கு பிறகு மனைவி திரும்பி வருவால் கடன் விலகி போகும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். பழனில இருந்து பேசுறேன். பழனில உங்க பேர் என்னங்கய்யா? சரவணங்க. வாய்ஸ்க்கு பாக்கணும். ஓகே சொல்லுங்க. அவங்க பேர் என்னது? 20. அவங்க பேர் சோபா. சோபா சொல்லுங்கய்யா. பிறந்த நேரம் 24/1/1985. 24/1/1985. பிறந்த நேரம் சொல்லுங்கய்யா. 4:30 ஈவினிங் பிஎம். 4:30 மாலை 4:30. ராசி சொல்லுங்க. ராசி வந்து கும்ப ராசி. கும்ப ராசி. சதய நட்சத்திரம். நட்சத்திரம் சொல்லுங்க. சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் கேளுங்கயா. உங்க கேள்வியை கேளுங்க. புதன் திசைன்னா 2 வருஷத்துல ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாவே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துட்டாலே ஒரு வலுவான ஜாதகம் அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். மிதுன லக்னம், மிதுன லக்னம் கும்பராசி, மிதுன லக்னம் கும்பராசி புதன் வலுத்து பார்த்தாலே கொஞ்சம் புத்திசாலியாக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 10-16 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும்
சனிதசை நடக்குது. இந்த சனிதசை மட்டும் ஆறாம் வீட்டில் இருக்கிறது, ஆனாலும் அவர் பரிவர்த்தனையில் இருக்கிறார். செவ்வாயும் சனியும் 6-9 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க. அதனால அவர் 9 இடத்த பலனை தான் செய்வார். 35 வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கிற ஜாதகம். 35 மேலே 52 வரைக்கும் லக்னாதிபதி புதன் 7 வீட்டில் உட்கார்ந்து லக்னத்தை லக்னத்தோடு தொடர்பு கொள்கின்ற லக்னத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிற வளர்பிறையில் பிறந்த ஒரு நல்ல ஜாதகம். அதனால 35 பிறகு, அதாவது 2020 பிறகு ஆரம்பிக்கின்ற புதன் திசையிலிருந்து மிகப்பெரிய நல்ல மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மேன்மை அந்த 35 பிறகு எல்லா விதங்களையும் மாற்றம் உண்டு. வாழ்த்துக்கள். நன்றி கயா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம், குருஜி நேரம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. குருஜி நேரம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் பேர் வந்து தமிழ்செல்வி. தமிழ்செல்வி, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க சிவகங்கையிலிருந்து. சிவகங்கையிலேருந்தா? ஆமா. சரி, சொல்லுங்கம்மா, உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 9/5/1989. திரும்ப சொல்லுங்கம்மா. 9/5/1989. நேரம் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம். நேரம் தெரியல. என்னம்மா கேக்கணும், என்ன கேள்வி? புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசி. என்னம்மா கேக்கணும், உங்க கேள்வி கேளுங்கம்மா. குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, அதான் என்ன ஏதுன்னு கேக்கு. இப்ப இந்த மிதன ராசிக்கு, ராசியிலே செவ்வாய் இருக்கிறாரு, மிதன ராசிக்கு கொஞ்சம் கணவருடைய ராசி என்னமா? ஜாதகம்லாம் இல்ல. குழந்தைகளுக்கு என்ன ராசி? ஒரு பையன் தான். அவளுக்கு வந்து கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, கும்பராசி பையன்றதுனால இந்த ஒரு 2 இந்த 2017 பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்ததா? அமைப்பின்படியே வந்து வர்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுமா? வர்ற ஜூலை மாதம் 24 பிறகு, இப்ப இந்த ஜூலை 24 பிறகு நடக்கிற கிரக மாற்றங்கள்ல வந்து உங்களுக்கு சில மாற்றங்கள், உங்களுடைய கணவரை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சரண்மூர்த்தி. நேரம் சொல்லுங்கயா, பிறந்த நேரம். தேதி வந்து 23/8. 23/8/2002. 2002. மதியம் 2 மதியம் 2. சதய நட்சத்திரம்? சதயம் நட்சத்திரம். ராசி சொல்லுங்கயா. கும்பராசி. கும்பராசி. உங்க கேள்வி என்னங்கயா? அதான், அவனுக்கு படிப்பு எப்படியா? பையன் கும்பராசி சதய நட்சத்திரமா? ஆமா. வணக்கம் வணக்கம். லக்னாதிபதி உச்சமானாலே குழந்தைகளுடைய படிப்பை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்கிறேன். தனுசு லக்னம் கும்பராசி, அருமையான யோக ஜாதகம். 8 குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். 12 வீட்டை பார்க்கிறார். சூரியனும் புதனும் 9/10 குடையவர்களான தன்மகர்மாதிபதிகள் ஆட்சி உச்சமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 மேல குருதிசையே நடக்க இருக்குது. தூர இடங்கள்ல போய் சாதிக்கின்ற ஒரு ஜாதகம். 12 பிறகே மிகப்பெரிய யோக அமைப்புகள் நடக்குது. இப்போ வந்து வர +2 எல்லா அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால உச்ச குரு அதனை எடுத்து நடக்க இருக்கின்ற சனி, திக்பலம் உள்ள சனின்னு வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் வர்றதுனாலையும், அது சூரியனும் புதனும் தந்த அவங்கவுங்க வீட்டில் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறனா, ஆட்சி உச்சமாக அமைந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறனாலையும் மிக பிரமாதமான எதிர்காலத்தை கொண்ட ஒரு நல்ல ஜாதகம். ஜாதகரை பத்தி கவலைப்பட வேண்டாம். பளிச்சென்று தெரிகின்ற ஒரு விஷயம், 8-12 இடங்கள் வலுத்து இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம்ன்றதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த பௌர்ணமி யோகத்துல பிறந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, பௌர்ணமி யோகத்தில் பிறந்து லக்னாதிபதி உச்சமாகி 9 கூடையவர் ஆட்சி, 10 கூடையவர் உச்சம் என்று இருக்கின்ற ஒரு மிக பிரமாதமான ஜாதகம்ன்றதுனால நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு ஒரு சாதனைகளை செய்வார். தூர இடங்கள்ல வாழ்க்கையை செட்டில் ஆகிற ஜாதகம். வாழ்த்துக்கள்.